Hi students, I am Vino, 11th mark chapter 6, exercise 6.4, 12th question. Paklaam question enna kuduthirukanga appadina, find the value of k if the following equation represent a pair of straight lines, further find whether these lines are parallel or intersecting. 12x square plus 7xy minus 12y square minus x plus 7y plus k is equal to 0 அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து என்னன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்குதுன்னா parallel or intersecting ஆ இருக்கும். இது இப்படி இருந்துச்சு அப்படினா இந்த pair of straight line க்கு வந்து என்னன்னா k யோட வேல்யூ வந்து என்ன பண்ணனும் அப்படினா நம்ம வந்து find out பண்ணனும். ஓகேவா? சோ k வேல்யூ find out பண்ணனும். நெக்ஸ்ட் இது வந்து என்னன்னா parallel ஆ அல்லது வந்து intersecting ஆ இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம வந்து என்னன்னா சொல்லணும். சரி. அவங்க கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12x ஸ்கொயர் 7xy மைனஸ் 12y ஸ்கொயர் மைனஸ் x ப்ளஸ் 7y ப்ளஸ் k இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து என்னென்னா கிவன். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து தெரியும் இல்லையா, அந்த ஜென்ரல் ஈக்குவேஷனோட இதை கம்பேர் பண்ணி ஏ என்ன, பி என்ன, ஹச் என்ன, ஜி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது வி நோ தட் அந்த ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ஹச் எக்ஸ் ஒய் ப்ளஸ் பி ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2GX ப்ளஸ் 2FY ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேயா? ஸோ இப்போ இதை கம்பேர் பண்ணி ஏபி எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டி இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 12, அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 12. எக்ஸ்ஒயோட கோஎஃபிஷியன்ட் 2H, இங்கே எக்ஸ்ஒயோட கோஎஃபிஷியன்ட் வந்து 7, அப்போ 2H இஸ் ஈக்குவல் டு 7. ஒய் ஸ்கொயர் பி, ஒய் ஸ்கொயர் மைனஸ் 12, ஸோ பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12. எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் 2G, எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 1, ஸோ 2G இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஒய் கோஎஃபிஷியன்ட் 7, ஒய் கோஎஃபிஷியன்ட் 2F, ஸோ 2F இஸ் ஈக்குவல் டு 7, கே இஸ் ஈக்குவல் டு சி. ஸோ இப்போ என்னென்ன இருக்குது, ஏ தெரியும், ஹச்சு, அப்போ ஹச் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும், 7/2. அதே மாதிரி ஜி இஸ் ஈக்குவல் டு என்னது, -1/2. எஃப் இஸ் ஈக்குவல் டு என்னது, 7/2. ஓகேயா? ஸோ இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த ஈக்குவேஷன்ஸ். நம்ம வேல்யூஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ கிவன் கேட்டிருக்கிற க்வெஸ்சனுக்கு வந்து போகலாம். ஓகே. ஸோ நம்மளுக்கு க்வெஸ்சனில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் கொடுத்துட்டு கே வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து கே வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதுக்கு கொடுத்துருந்தது பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். அப்போ பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனோட கண்டிஷன் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனுக்கான கண்டிஷன், ஸோ கண்டிஷன் ஃபார் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், ஸோ பேர் ஆஃப் லைன்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். என்ன வரும், ஏபிசி ப்ளஸ் 2FGH மைனஸ் ஏஎஃப் ஸ்கொயர் மைனஸ் பிஜி ஸ்கொயர் மைனஸ் சி ஹச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. நம்மளுக்கு ஏபிசி எல்லா வேல்யூமே தெரியும், கொண்டாந்து சப்ஷீட் பண்ணிடலாம். ஸோ ஏ என்ன கிடச்சிருந்தது, 12. ஸோ பி என்ன கிடச்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 12. சி என்ன கிடச்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே ப்ளஸ் 2. எஃப் என்ன கிடச்சிருந்தது, 7/2. ஜி -1/2. ஹச் 7/2. ஸோ மைனஸ் ஏ அப்படிங்கிறது 12, எஃப் அப்படிங்கிறது 7/2. அப்போ 7/2 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி அப்படிங்கிறது மைனஸ் 12, ஜி அப்படிங்கிறது வந்து என்னென்னா -1/2 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சி அப்படிங்கிறது வந்து என்னென்னா கே, ஹச் அப்படிங்கிறது வந்து 7/2 தி ஹோல் ஸ்கொயர், ஸோ இஸ் ஈக்குவல் டு 0. சரி, இது என்ன பண்ணலாம்னா சிம்பிளிஃபை பண்ணலாமா, 12 12ஸா 144, அப்போ மைனஸ் 144 கே, 2 2 கேன்சல். அப்போ என்ன ஆகும், ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து மைனஸ், 7 7ஸா 49 by 2 2ஸா 4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மைனஸ்,
12 into 7 7s of 49 by 4 minus into minus vandu plus aiduma appo 12 into 1 by 4 minus k into 49 by 4 is equal to 0 so idu edha cancel panna mudinchu appadina cancel panikalam but ana nama cancel panna venda ena ellame 4 4 appdin irukumbodhu nammalku lcm edukkuradhukku vandu easy ah irukum appo nama 4 vandu lcm eduthona 144 mattu enna panikalana 4 ala vandu multiply panna 4 4s are 16 1 4 4s are 16 1 17 1 4 1s are 4 1 5 appo enna varum minus 5 76 k minus 49 minus 12 into 49 plus 12 minus 49 into k the whole power 4 is equal to 0 appo 4 in the side kondu poyiralama அப்போ என்னாகும் இங்கே வந்து மைனஸ் 576K இங்கே வந்து மைனஸ் 49K அப்போ இது ரெண்டே என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாமா அப்போ என்னாகும் 576 ஒரு 49 ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் 15 1 ஸோ 5 8 9 10 13 ஸோ 13 இங்கே ஒரு 6 அப்போ என்ன கிடைக்கும் மைனஸ் 635K இப்போ என்ன இருக்குது 49 இன்ட்டு 12 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதா ஸோ இப்போ அதை கண்டுபிடிக்கலாம் 12 இன்ட்டு 49 9 டூ ஜர் 18 1 9 1 10 4 டூ ஜர் 8 4 ஸோ 8 8 5 ஸோ இப்போ இந்த டேர்ம் கூட இந்த 49 என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாமா ஏன்னா ரெண்டுமே சேம் சைன் அப்போ கண்டிப்பாக வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம் 8 8 16 1 17 ஸோ 1 12 13 1 6 ஸோ 637 இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டேர்ம் கூட இந்த 12 வந்து நான் இதை எழுதிக்கிறேன் மைனஸ் 637 ப்ளஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 0 இப்போ இது ரெண்டே சிம்பிளிஃபை பண்ணலாமா என்ன டிஃப்ரெண்ட் சைன் அப்போ என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும் 12 சப்ராக்ட் பண்ணணும் 5 இங்கே 2 இங்கே வந்து 1 அப்போ என்ன கிடைக்கிது 625 அப்படின்னு கிடைக்கிது ஸோ அப்போ என்ன கிடைக்கிது 625 ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா 7 + 1 = 8 8 + 2 = 8 + 4 = 12 தான் வரணும் நான் 13 போட்டு வச்சுருக்கேன் சரி ஓகே ஸோ 2 இப்போ என்ன வருது மைனஸ் 625K இது சப்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் 625 0 இப்போ இந்த டேர்ம் இந்த சைட் கொண்டு போயிடுவோம் அப்போ என்ன வரும் மைனஸ் 625K இஸ் ஈக்குவல் டு 625 மைனஸ் அந்த சைட் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ளே இப்போ இதே இந்த சைடு என்ன பண்ணிக்கலாம் கொண்டு போய் டிவைட் பண்ணிக்கலாமா ஸோ 625 மைனஸ் 625 டிவைட் பண்ணுறோம் ஸோ டிவைட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் மைனஸ் 1 ஸோ நம்மளுக்கு கேட்டிருந்தது என்ன கேட்டிருந்தாங்க கேயோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்போ கே வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்குது இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா இது வந்து பேரலல் ஆர் இன்டர்செக்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று பேரலல் நம்ம ப்ரூஃப் பண்ணணும் இல்லைனா இன்டர்செக்டிங் ப்ரூஃப் பண்ணணும் இது ரெண்டில் என்னென்ன இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா பேரலல் பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிற இந்த கண்டிஷனை வந்து எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கண்டிஷன் வந்து ஆல்ரெடி தெரியும் அதாவது ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வந்து எதுக்குன்னா பெர்பெண்டிகுலருக்கான கண்டிஷன் ஓகேவா ஸோ அப்போ நம்ம ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கொடுத்துருந்த அந்த கிவன் ஈக்குவேஷன் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டாகவே முடிச்சிடலாம் ஸோ ஏ நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 12 பி என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மைனஸ் 12 ஓகேவா இது என்னன்னு ப்ரூஃப் பண்ணணும் நம்ம ஜீரோன்னு ப்ரூஃப் பண்ணணும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் மைனஸ் அப்போ 12 - 12 ஸோ 0 இஸ் ஈக்குவல் டு 0 0 இஸ் ஈக்குவல் டு 0 ஈக்குவலாக கிடச்சிருக்குது அப்படிங்கிறப்ப அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் தேர்ஃபோர் திஸ் இஸ் தி கிவன் லைன் ஸோ பெர்பெண்டிகுலர் ஸோ பெர்பெண்டிகுலர் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இன்டர்செக்டிங் ஏன்னா நம்மளுக்கு பெர்பெண்டிகுலர் அப்படின்னாலும் இன்டர்செக்டிங் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து சேம் தான் ஓகேவா ஸோ இவ்வளோ தான் இந்த க்வெஸ்சன் தேங்க்யூ